பாக்குறதுக்கு தான் பரங்கி பழம். உடம்பு ஃபுல்லா சுகர், உட்காந்து ஒண்ணுக்கு போறதுக்கு வாய்க்கரா போடணும். ஹாய் ஹாய்ஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் சசிகுமார் நடிப்பில் உருவான நந்தன் திரைப்படம் வந்து இன்னைக்கு வந்து திரையரங்கில் வந்து வெளியாகி நல்லா அதிரடியான பரபரப்பு கொண்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சசிகுமார் மாசாக ஏற்ற வேற லெவலில் எல்லாருமே நடிச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அது எப்படி இருக்குது அப்படி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இந்த படத்தில் கதை என்னென்னா, புதுக்கோட்டை பகுதியில் வந்து கதை வந்து ஆரம்பிக்குது முதல்ல. அப்புறம் வந்து அங்கே வந்து வணங்காங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக வந்து அப்பகுதியில் வந்து ஆதிக்க சாதியினர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தேர்ந்தெடுக்கப்படுறப்போ முக்கியமாக அந்த ஊரில் வந்து செல்வராகவன் கொப்புலிங்கம் அவர் தான் வந்து நடிச்சிக்கிறாரு. பல ஆண்டுகளாகவே வந்து அவர் தான் வந்து அங்கே வந்து ஊராட்சி மன்ற தலைவராகவே வராரு. அவருக்கு தான் வந்து எல்லாமே வந்து மரியாதை செலுத்தி அந்த அளவுக்கு வந்து இவரை வந்து வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ஊரில் வந்து அடுத்த பஞ்சாயத்து தலைவர் யார் என்ற கேள்விக்கு வந்து எந்த தடையெல்லாமே வந்து கொப்புலிங்கமே வந்து அந்த முதன்மொழியாக வந்து ஏற்றுக்கிட்டு அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அம்பேத்குமார் அப்படிங்கிற பேரில் வந்து சசிகுமாரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் வந்து அம்பேத்குமார் வந்து அதில் வந்து வின் பண்ணாரா? கடைசியில் வந்து இந்த சாதி அடைக்குமுறைகள் என்ன ஆனது, அம்பேத்குமார் என்னென்ன செய்கின்றன என்பதான் நந்தன் படத்தோட கதை சொல்லலாம். இதில் வந்து சமூக நீதி, ஜாதி கொடுமைகள், தாழ்த்தப்பட்டவர் ஆதிக்க சாதனை வந்து நடத்தும் விதம், ஏன்னா ஆண்டு ஆண்டு காலமாக நிகழும் அடக்குமுறை வந்து பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து பதிவு செய்கிறார் இயக்குனர் ராசரவணன். நகரங்களில் வந்து தீண்டாமைகள் தொடரும் இக்காலத்தில் கிராமங்களிலும் நிலை இவ்வளவு மோசமாக வந்து இருக்குது என்பது ஒரு அரசியல் கதையாகவும், தாழ்த்தப்பட்ட மக்களின் வந்து வலியும் வந்து கடத்த முயற்சிக்கிறார் இயக்குனர். படம் போதே துவங்கும் போதே வந்து அழுத்தமான வசனங்களால் இந்த ஊரில் நிலை இதுதான் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. ஆள்வதற்கல்ல வாழ்வதற்கு கூட இங்கே அதிகாரம் தேவை என்ற வசனம் வந்து நந்தினின் கதையை வந்து முழுமையாக வந்து வெற்றி பெற செய்து சொல்லலாம். அரசியல் ரீதியான கேலி வசனங்கள் ரசிக்க வைக்கின்றன. போகிற போக்கில் இன்றைய சில அரசியல் தலைவர்களின் பேச்சுக்களை வந்து கிண்டல் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் நந்தன் வந்து திட்டமிட்டபடி வந்து முழுமையான திரைப்படமாக வந்து படத்தில் வந்து உருவாக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். திரைக்கதையும் இதில் உருவாக்கப்படும் படத்தின் பெரிய பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். கத்துக்குட்டி உணர்ந்து உடன்பிறப்பே போன்ற படங்களை இயக்கியவர் நந்தனின் உருவாக்கிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படத்தில் வந்து சில காட்சிகளை வந்து நல்லா கொடுத்தா கூட நான் சில காட்சியில் வந்து தயாரிப்பில் வந்து ஏன் சொதப்பிருக்காருன்னு தெரில, பாதியிலே தூங்கிட்டாரான்னு சொல்ல தெரில. குறிப்பாக எல்லாவற்றையும் வந்து ஆவணப்படம் போல் வந்து இயக்குனர் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. இதனாலேயே வந்து உணர்ச்சிகளை தூண்டி இருக்க வேண்டிய காட்சிகள் கூட வெறுமன சப்பையாக வந்து முடிஞ்சிருது. அந்த அளவுக்கு வந்து இவருக்கு கொடுத்துருக்கிறாரு. சில அரசியல் நகைச்சுவை வசனங்கள், கைத்தட்டல், கிண்டல்கள், வலுவற்ற காட்சிகளை வந்து அவர் பொருள் வந்து இழுக்கின்றது. நடிகர் சசிகுமாருக்கு அயோத்தி கருடன் கொடுத்த வெட்டியை நந்தன் தந்திருக்குமா என்றுதான் பேச வேண்டிய நிலைமை அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை வந்து இவர் முடிஞ்ச அளவுக்கு வந்து சசிகுமார் நடிப்பு வந்து வேற லெவலில் சொல்லலாம். அவரோட கேரக்டரு, கூட உள்ளவங்க, ஹீரோயினி எல்லாமே வந்து அருமையாக வந்து சூப்பராக வந்து நடிச்சுக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து அவங்கள வந்து பாராட்டலாம் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5 வந்து 3.5 கொடுக்குறேன். அந்தளவுக்கு வந்து சசிகுமார் நடிப்புக்குன்னு இந்த படம் வந்து கொடுக்கலாம். அது மட்டும் ஆதிக்க ஜாதியினர் வந்து எந்த மாதிரி பண்ணால் அது அவங்களுக்கு வந்து உணர்ச்சி விதமாக அவங்களாம் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுத்துருக்கலாம். அது வந்து எப்படின்னா சும்மா சாதாரணமாக போகிற மாதிரி போயிடுச்சு. அதனாலே வந்து இந்த படம் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.